கன்னியாகுமரி மீன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கன்னியாகுமரி மீம்ஸ் சொல்லுங்க எக்ஸ்ப்ளோரிங் கன்னியாகுமரியில். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது வந்து எக்கோ பார்க். இந்த எக்கோ பார்க் அப்படிங்கிறது கன்னியாகுமரியில் வந்து இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனால் அப்படி புத்தம் போதும் பொலிவோடு இருக்குது. இது அப்படி மெயின்டெயினாக தான் எங்கள் ஆசை. சரி வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். இல்லடே, என்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு? சும்மா அந்த எக்கோ பார்க் ஓப்பன் பண்ணி நீ தானே மற்றவன் ஜட்டை பனி என்ன மாற்றிலையாடா நீ? இன்னும் ஒரு கேமராமே பயன் முடியும் வலிச்ச மாட்டான் தலை போல எண்ணெய் தலையில் திறந்து வச்சு நேரம் ராஜராஜ சோழன் கட்டினது ராஜா செல்லு. இப்போ நிறைய கதை விடுவே நீ, இப்போ குளம் கட்டினா ஆறு வெட்டினான்னு இப்போ சொல்லுவே. புதுசு புதுசாக கதை சொல்லுவே. புதுசு புதுசு லைட்டு போகுது, லைட்டு போகுது. ஏரியாவில் பார்க்கக்கூடாது போல. கிருஷ்ணு பருது இந்த எக்கோ பார்க் புதுசுனால வந்து நிறைய பேர் இது எங்கே இருக்குன்னு தெரியாது. இது ஆக்சுவலாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகர்கோவில் டு கன்னியாகுமரி நேஷனல் ஹைவேல வந்து ஆக்சுவலாக அந்த ஃபோர் வே ரவுண்டானா தாண்டி கொஞ்சம் தூரத்துலேயே வந்து இருக்குது. இது வந்து கன்னியாகுமரி இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கலாம். ஓப்பனிங்கில் வாட்டர் ஃபவுண்டேஷனோட நம்மளை பிரம்மாண்டமாக வந்து வரவேற்குது. இதுதான் பிரம்மாண்டம்னு பார்த்தா அந்த என்ட்ரன்ஸே வந்து இன்னும் நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது. பார்த்தாலே வந்து நல்ல எஃபர்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியுது. அப்புறம் உள்ளே போனீங்க அப்படின்னா வந்து அங்கே ஒரு பெரிய சங்கம் இருக்குது. ராக் வாட்டர் ஃபீச்சர் இந்த ஒன்று போதுங்க இந்த இடத்த பற்றி சொல்கிறதுக்கு. அப்படியே வந்து நம்ம ஊரில் இப்படி ஒரு விஷயமா அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. இந்த ராக் வாட்டர் ஃபீச்சர் தான் வந்து ஆக்சுவலாக எக்கோ பார்க் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு நினைக்கிறேன். ஒருவேளை டிக்கெட் போட்டாங்க அப்படின்னா வந்து அவங்க இந்த இடத்துலேருந்து தான் வந்து டிக்கெட் போடுவாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் சங்கெல்லாம் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். இந்த ராக் வாட்டர் ஃபீச்சர்லேருந்து ரைட் எடுத்தீங்க அப்படின்னா வந்து இந்த குட்டி பாலம் இருக்குது. உண்மையாகவே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம ஊரில் இப்படி ஒரு இடம் இவ்வளோ நீட்டாக அட பயங்கரமாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல அப்படின்ட்டு வந்து நினைக்க வைக்கிது. இந்த வழி தாங்க ஆக்சுவலான ஒரு விஷயம். இந்த வழியை நீங்கள் பார்த்து அப்படி போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய விளையாட்டு பொருட்கள் வந்து அங்கே இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. வீட்டில் ஒரு விளையாட்டு பொருளை எப்படி நம்ம வந்து பார்த்துப்போமோ அதே மாதிரி இதை பார்த்துக்கிட்டா வந்து இது வந்து இப்போ மட்டும் இல்லை, இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் எவ்வளோ வருஷம் ஆனாலும் வந்து அது வந்து அப்படியே இப்போ இருக்க மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிறது எங்கள் ஆசை. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்கே இருக்குது ஜென்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு. ஸோ அதுவும் வந்து பிரச்சனை இல்லை. அப்புறம் ஃபேமிலி வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்ச வரவங்களுக்கு கூட அந்த இடம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ இடங்கள் இருக்குது, எல்லா இடமும் நீங்கள் பொறுமையாக உட்காந்து அப்படி பார்த்துக்கலாம். ஆனால் தயவு செஞ்சு வரவங்க யாரும் குப்பைப்படாதீங்க. ஏன்னா நாங்கள் போகும்போதே வந்து அங்கே இங்கே குப்பை பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இடங்களில் வந்து வேலை இப்போ தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம பார்க்க முடியுது எக்கச்சமான இடங்களில் வந்து அந்த போர்டு வச்சுருக்காங்க, பட் அந்த ஒர்க் வந்து பாதி கன்ஸ்ட்ரக்ஷன் நிற்குது. ஒரு ஆம்பி தேட்டர் கூட வந்து இங்கே வைக்கிறாங்க. இதுதான் அங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இது ஹைலைட்டாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம வந்து இந்த மூணார் சைட்லாம் போனோன்னா வந்து இந்த வாட்டர் டான்ஸ் வந்து ஓப்பன் தேட்டரில் வைப்பாங்க. அதாவது ஆம்பி தேட்டர், அது நம்ம ஊர்லேயும் தயாராகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஆர்கிடேரியம் வந்து வச்சுருக்காங்க. அது ஒரு அதுக்கு தனி ஷெட்டு போட்டு வச்சுருக்காங்க. அது வந்து சூப்பராக இருக்குது அந்த இடம் உள்ளே போகுதுக்கு. இதே மாதிரி க்ரீன் கலர்லேயும் ஒரு ஷெட் வச்சுருக்காங்க, பட் எக்ஸாக்டாக அது எதுக்குன்னு தெரில. அது ஏன்னா அது இப்போ தான் ஒர்க்கு போயிட்டுருக்கு. என்னடா எல்லாமே பாசிட்டிவாக சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? 15 ஏக்கருங்க இது, 3 வருஷமாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க, இன்னும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. லவ்வர்ஸ்க்கு வந்து எங்கேயும் வந்து இங்கே தனியாக உட்காந்துலாம் பேச முடியாது. இங்கே 1 கிலோமீட்டர் தள்ளி இருந்தால் கூட வந்து இங்கேருந்து பார்த்தா தெல்ல தெளிவாக தெரிஞ்சிடும். இந்த ராக் வாட்டர் ஃபீச்சரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதே மாதிரி நம்ம அந்த பேத்வே ஃபாலோ பண்ணோன்னா வந்து அங்கேயே வந்து 2000. ஏன்னா அப்படியே ஒரு சர்க்கிளில் தான் வந்து இதை போட்டிருக்காங்க. கண்டிப்பாக எல்லோரும் எக்கோ பார்க் ஒரு வாட்டி போய் வந்து மீட் பண்ணுங்கள். இப்போதைக்கு ஃப்ரீ தான், ஏன்னா இன்னும் உங்கள் ஒர்க்குன்னு கம்ப்ளீட் ஆகாதனால இப்போதைக்கு ஃப்ரீ. அவங்க வந்து இப்போது வெக்கேஷன், ஸோ குழந்தைங்க வீட்டு எல்லோரும் வெளியே போவாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல இடத்துல தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம போய் அதை சுத்தமாக வச்சுருக்கிறதுல தான் நம்ம அதை ரிட்டர்ன் பண்ணுறதுல இருக்குது. ஸோ அந்த எபிசோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். கிட்டே மக்களை புஷ்பம் பார்க்கெல்லாம் கொள்ளலாம் கட்டியா. பின்ன நம்ம மறைவாக இருந்து கதை பேச ஒரு இளவும் இல்லை கட்டியா, ஒரு படப்பு ஒரு கதம்பையும் இல்லை. ம், சரி சரி, என்ன என்ன செய்ய வேறு இடம் பார்ப்போம். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், ஃபோன் வருது, வீட்டிலேருந்து ஃபோன் வருது. கூப்பிடு கூப்பிடு பை பை. பாஞ்சாலி மக்களை செல்லு, நீ சென்னை சொல்லிட்டு இந்த பார்க்கு வந்தால் இங்கே ஒரு கதம்பையும் இல்லை, இந்த படப்பும் இல்லை, ஒரு சாதனமும் இல்லை. சரி, நமக்கு எப்போ மேலே வேப்பமூர் டைனோசர் பார்க்கே போவோம் சரியா? சரி சரிதாடா. ம், இல்லை அம்மா. ம், ஏண்டா புதுசாக ஒரு பார்க் பண்ணா அவன் சுற்றி பார்க்க வருவான். நீ பொதர் தெரியும் வந்துருக்க. இந்த லட்சணத்தில் என்ன போன வீடியோவில் வந்து என்ன கலாச்சிக்கிறேன். சரி, நாங்கள் வீடியோ முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்? லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கன்னியாகுமரி மீம்ஸ் யூடியூப் சேனல் என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற என்ன பண்ணணும்? கீழே கமெண்ட் பண்ணணும், நல்லா விதமாட்டு கமெண்ட். அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணணும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.